ஹே ஹாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழ் டப்பிங்கில் விஜய் சூப்பரில் ரிலீஸ் ஆயிருக்க மூவி ரன் ரன் ரன். படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரன் 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 2022 தமிழ் டப்பிங்கில் விஜய் சூப்பரில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவி. இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா மலையாளமில் ரிலீஸ் ஆன நேரம் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா 2016 மலையாள இருந்து அப்படியே தெலுங்குல வந்துட்டு ரீமேக் பண்ணியிருந்தாங்க ரன் அப்படிங்கிற டைட்டில் வச்சு. ஸோ இப்போ இந்த திரைப்படத்தை அப்படியே தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் சூப்பரில். ஸோ படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஹீரோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வேலை வந்துட்டு போயிடுது. ஸோ அதே நேரத்தில் ஹீரோவுடைய சிஸ்டருக்கு மேரேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால பாபி சிம்கா கிட்ட வந்துட்டு கடன் வாங்குறாரு. இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா லவர் வந்து ஒரு பொண்ணு இருந்துட்டுருக்காங்க, அவங்களுடைய அப்பாவை வந்துட்டு ஹீரோ சந்திக்க போகிறாரு. அவங்க அப்பா வந்துட்டு இவர் இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதனால ஹீரோயினும் வீட்டை விட்டு இவரை தேடி வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு பாபி சிங்கா வந்துட்டு தன்னோட பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஒரு டைமையும் குறிக்கிறாரு. அதே நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் தன்னோட வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க ஹீரோவை தேடி. ஸோ இந்த நேரத்தில் ஹீரோ என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வந்தார், ஹீரோயினை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்துடைய முழு ஸ்டோரியுமே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா நேரம் மூவியுடைய அஃபிஷியல் ரீமேக் தான். சந்தீப் கிஷான் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பாபி சிம்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படம் வந்துட்டு தெலுங்குல ஃபர்ஸ்ட் மூவி, தமிழில் ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரம் மூவி. ஸோ அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த திரைப்படமும் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே கதை தான், அப்படி இருக்கும்பொழுது எதுவுமே மாறாமல் அழகாக ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்தீப் கிஷான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த திரைப்படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த திரைப்படத்துடைய IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 50 minutes இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா விஜய் சூப்பரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருந்துட்டுருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.